நடந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை பயணத்திலே நாம எடுத்த முடிவு சரியோ என்று சந்தேகிக்கின்ற விதமாக இந்த நாளை நாம துவங்குகின்றவர்களாய் காணப்படுவோமே. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது நிச்சயமாய் இருக்கின்றது. பல போராட்டங்கள் மன ரீதியான போராட்டங்களாய் இருக்கின்றது பிரியமானவர்களே. இந்த பேட்டில் ஆஃப் மைண்ட்ஸ், இந்த மன ரீதியான போராட்டத்திற்கு முக்கியமான ஒரு தேவை எது என்று பார்க்கும்போது, ஒரு காலகட்டத்திலே நாம எடுத்த முடிவை குறித்து நாம மகிழ்ந்திருந்தோம், நம்பிக்கையோடு இருந்தோம், நாம அது நல்லதென்று உறுதியோடு கூட இருந்தோம். ஆனால் நடந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை பயணத்திலே நாம எடுத்த முடிவு சரியோ என்று சந்தேகிக்கின்ற விதமாக அந்த ஓட்டத்திலே சில தடைகள் ஏற்படும், சில சூழ்நிலைகள் வரும், சில தேக்க நிலைகள் ஏற்படும், சில நேரங்களிலே நாம புலம்புகிறவர்களாய் காணப்படுவோம். நாம அப்படியே இருந்திருக்கலாமோ, இல்லை நம்ம எடுத்த முடிவு தவறானதோ என்று சொல்லி அவர் நம்மோடு கூட பேசுவது நிச்சயமாயிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பிலிப்புவும் தீமோத்தேயும் பிலிப்பு என்கின்ற ஒரு ஊருக்குள்ளாக வந்து அவர்கள் பேசுகின்ற வசனம்தான் இன்றைக்கு உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். பிலிப்பியர் 1:5 பார்க்கும் பொழுது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இத்தனை ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் இல்லை. The God who started the good thing in our life. உங்களிலே நற்கிரியையை துவங்கினவர், அது துவங்கும் போது முடிவெடுக்கும் போது அது நல்லது என்று நாம் கண்டோம். இயேசு கிறிஸ்து இந்த காலையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், I have started good things in you. ஆனா அதை நாம் அடைந்து சேர்வதற்கு பல தடைகளை நாம் தாண்டிதான் போக வேண்டும். பல போராட்டங்கள் நமக்கு உண்டு. உலக பிரகாரமான போராட்டங்களை போல மாம்சத்துக்குரிய போராட்டங்கள் இல்லை. பல போராட்டங்கள் மன ரீதியான போராட்டங்களாய் இருக்கின்றது பிரியமானவர்களே. இந்த பேட்டில் ஆஃப் மைண்ட்ஸ், இந்த மன ரீதியான போராட்டத்திற்கு முக்கியமான ஒரு தேவை எது என்று பார்க்கும்போது தேவ பக்தியாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது நமக்கு தேவ பக்தியின் நிமித்தமாய், விசுவாசத்தின் நிமித்தமாய் இந்த வசனம் என்னை குறித்து சொல்லுகிறது என்று சொல்லி, நற்கிரியையை, உங்களில் நற்கிரியை, உங்க குடும்பத்தில் நற்கிரியையை தொடங்கினவர் என்று சொல்லி, அது தொடங்கினது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது நம்பிக்கை. தொடங்கின இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் ஆண்டவர் அதை துவங்கி இருக்கின்றார். ஆண்டவர் அதை அவருடைய நாள் பரியந்தம் அவர் நிறைவேற்றுவதற்காக நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் துவங்கினவர், முடிப்பவராய் இருக்கின்றார். அவர் அல்பா, அவர் ஒமேகா, அவர் துவக்கமும் அவரே முடிவுமாய் இருக்கின்றார். அந்த துவக்கத்தை உண்டு பண்ணின தேவன் ஒரு நல்ல முடிவை நமக்கு நடத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அந்த நற்கிரியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம். காட் மார்னிங்.